வெல்கம் டு மூன் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தோம்னா, அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ் கமிஷன் எஸ்ஐ எக்ஸாமுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்டர் எக்ஸாமுக்கும் இன்னும் சொல்லப்போனால் வந்து யூபிஎஸ்சியில் சிடிஎஸ் எக்ஸாம் நடந்திருக்கு. அதாவது மூணு பேப்பர் நடத்துவாங்க, சயின்ஸு, மேக்ஸ், ஜென்ரல் சயின்ஸ். அதாவது சயின்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், தனித்தனி பேப்பராக நடத்துக்கும், ஒரே நாளில் மூணு எக்ஸாம் நடந்திருக்கும். இந்த மூணு எக்ஸாமுக்கும் கிட்டத்தட்ட சயின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வகையில் வந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டென்த்தில் ஃபஸ்ட்டு சாப்டர் அதாவது இயக்கவியல் இருக்கும். டென்த்து சயின்ஸில் வந்து இயக்கவியலில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன முக்கியமான தகவல் அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் சர்வீஸ் ஃபாரஸ்டர் எஸ்ஐக்கும் ஃபாரஸ்டருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபாரஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரம் விட போகிறாங்க, எஸ்ஐக்கும் நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரம் விட போகிறாங்க. சரிங்களா, அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதனால் நம்ம சயின்ஸுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். சரிங்களா, வாங்க பார்ப்போம். பத்தாவதுல வந்து இயக்கவியல் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா உந்தம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கான ஃபார்முலா பாருங்கன்னா, நிறை இன்ட்டு திசைவேகம் தான் உந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதோட எஸ்ஐ அலகு, அதாவது அலகு வந்து எஸ்ஐ அலகு, சிஜிஎஸ் அலகு அப்படின்னு சொல்லி மூன்று வகையான அலகுகள் இருக்கும். அதில் உந்தத்திற்கான எஸ்ஐ அலகு என்னென்னு பார்த்தோம்னா, கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதாவது கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிலோகிராம் மீட்டர் டிவைடட் பை செகண்ட் இருக்கும், அதை வந்து நம்ம மேலே போகும்போது எஸ் மைனஸ் ஒன்று சொல்லி போட்டுருவோம். இதில் பாருங்கள், சிஜிஎஸ் அலகு ஒன்றுமே இல்லை, கிலோகிராம்னா கிலோ கிராமில் சொல்ல வேண்டியது, மீட்டர்னா சென்டிமீட்டர் சொல்ல வேண்டியது. இதுதான் வந்து எஸ்ஏ சிஜிஎஸ் அலகு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதோட பார்த்தீங்கன்னா கிலோகிராம் அதாவது சாரி கிலோ சென்டிமீட்டர் செகண்ட்ஸ் அலகு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அடுத்து பார்த்தோம்னா நியூட்டனுடைய விதிகள் பற்றி மூன்று விதிகள் இருந்திருக்கும். சரிங்களா, அந்த மூன்று விதிகளில் வந்து முதல் விதியை பார்த்தோம்னா, ஒவ்வொரு பொருளும் அதாவது ஸ்டாண்டிங்காக இருக்கிற வரைக்கும், ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலோ தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஒரு பொருள் வந்து இப்படியே நகராமல் இருக்குது, இன்னொரு பொருள் வந்து ஒரு சீரான திசைவேகத்தில் வந்து போய்கிட்டே இருக்குது. அதாவது எக்ஸ்டர்னலாக ஒரு விசை எதுவும் கொடுக்காமல் அந்த பொருள் வந்து அதோடய நிலையை மாறாது அப்படின்னு சொல்கிறதா வந்து நியூட்டனோட முதல் விதி. சரிங்களா, இது இந்த நியூட்டனோட முதல் விதி எதை சொல்லியிருக்குன்னா, விசையை பற்றி சொல்லியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொருள்களுடைய நிலைமத்தை பற்றியும் இந்த நியூட்டனுடைய முதல் விதி சொல்லியிருக்கும். சரிங்களா, அடுத்து அந்த விசையை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா, விசை வந்து எண் மதிப்பும் திசையும் கொண்ட ஒரு வெக்டர் அளவு கேட்கலாம். அதாவது எண் மதிப்பும் விசை வந்து எண் மதிப்பு மட்டும் கொண்டதா, கூட்டு கான்செப்ட்லாம் கேட்பாங்க. விசை வந்து எண் மதிப்பு மட்டும் உள்ளதா, இல்லை வந்து விசை மதிப்பு வந்து எண் மதிப்பும் வெக்டர் எண் மதிப்பும் திசையும் கொண்ட ஒரு வெக்டர் அளவு. சரிங்களா, ஸ்கேலார் அளவா வெக்டர் அளவான்னு சொல்லி கேட்பாங்க. வெக்டர் அளவு விசை எண் மதிப்பும் திசையும் கொண்ட ஒரு வெக்டர் அளவு. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் தொகுப்பண்ணும் விசையின் மதிப்பு சுழி என்றால் அதாவது ஜீரோ அப்படின்னு சொல்லி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் வரும், இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் வரும், இந்த ரெண்டு ஃபோர்ஸும் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். இந்த ரெண்டு ஃபோர்ஸும் வந்து சம ஈக்குவலாக பொருள் வந்து எப்படி சொல்ல, சுழி அப்படின்னா ப்ளஸ்ஸாக இருந்து ஒன்று வந்து மைனஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து விசையோட திருப்புத்திறன் சரி பொருள் சமநிலையில் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அதாவது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் சுழி ஜீரோ அப்படின்னா வந்து பொருள் வந்து சமநிலையில் உள்ளது. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் வந்து கேட்பாங்க. தொகுப்பயன் விசையின் மதிப்பு சுழி என்னும் பொருள் போது பொருள் சமநிலை போது, ஒன்று சுழியாக இருக்கும்போது பொருள் வந்து சமநிலையில் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து தொகுப்பயன் விசையின் மதிப்பு வந்து எப்பொழுது சமநிலையில் இருக்கும், சுழி சுழினா வந்து ஜீரோ. சரிங்களா, விசையினோட திருப்புத்திறன் அலகு அது கொடுத்துருப்பாங்க. விசையோட திருப்புத்திறனின் எஸ்ஐ அலகு என்னன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். அதாவது நியூட்டன் மீட்டர், விசையின் திருப்புத்திறன் அலகு, விசையின் திருப்புத்திறனின் எஸ்ஐ அலகு என்னன்னு பார்த்தா நியூட்டன் மீட்டர். சரிங்களா, அடுத்து பாருங்க, நியூட்டனோட இரண்டாம் விதி, அதாவது இரண்டாம் விதி என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்கன்னா, விசையின் விதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளில் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும். அதாவது விசை வந்து அதோடைய உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும். சரிங்களா, உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும். இப்படி இருந்தால் நேர்த்தகவு, எதிர்த்தகவு அப்படின்னா இந்த மாதிரி போட்டோம்னா எதிர்த்தகவு. சரிங்களா, நம்மளுக்கு வந்து விசையோட விதி பார்த்தோம்னா, அதாவது நியூட்டனோட இரண்டாம் விதியை வந்து விசையின் விதியை சொல்லியிருப்பாங்க. பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அதில் ஏற்படும் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு வந்து நேர்த்தகவில் இருக்கும். இன்னொன்று ஆப்ஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க, உந்த மாறுபாடானது விசையின் திசையிலே அமையும். கூட்டு கான்செப்டில் கேட்டால் கேட்டிருப்பாங்க, உந்த மாறுபாடானது விசையின் திசையிலேயே அமையும். சரிங்களா, இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தா, எஃப் சிக்வல் டு எம்இன்டிஏ, அதாவது எஃப் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எம்இன்டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எஃப் சிக்வல் டு எம்ஏ அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இந்த எம்ஏ தான் வந்து நிறை இன்ட்டு முடுக்கும். சரிங்களா, இதுதான் வந்து உந்த மாறுபாட்டு வீதம். சரிங்களா, அப்போ எஃப் சிக்வல் டு எம்ஏ டேரெக்டாக கேட்பாங்க. எஃப் சிக்வல் டு எம்ஏ எந்த விதியை சார்னா இரண்டாம் விதி. ஃபாரஸ்டர்லாம் டேரெக்டாக கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் விசையோட எஸ்ஐ அலகு என்னென்னு பார்த்தோம்னா, விசையோட எஸ்ஐ அலகு வந்து நியூட்டன், சிஜிஎஸ் அலகுன்னு என்னென்னு பார்த்தோம்னா டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், விசையோட எஸ்ஐ அலகு நியூட்டன், சிஜிஎஸ் அலகு வந்து டைன். சரிங்களா, ஒரு டைன் அப்படின்னா வந்து ஒரு கிலோ சென்டிமீட்டர் மீட்டர் பர் செகண்ட். சரிங்களா, மீட்டர் பர் ஸ்கொயர். சரிங்களா, ஒரு டைன் சிக்கல் டு ஒரு கிலோ சென்டிமீட்டர் வினாடி பவர் மைனஸ் டூ. சரிங்களா, அடுத்து பார்த்தோம்னா நியூட்டன், சரி ஒரு நியூட்டன் பார்த்தோம்னா விசையின் அலகு எஸ்ஐ அலகு நியூட்டன் பார்த்தோம்னா, நியூட்டனுக்கு டைனுக்குள்ள வித்தியா
தொடர்பு என்ன பார்த்தோம்னா ஒரு நியூட்டன்ஸ் ஈக்குவல் டு 10 டு தி பவர் 5 டைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இப்படி பண்ணணும், இப்படி இருக்கும், சரிங்களா? இந்த இதற்கான மீனிங் வந்து இதுதான், 10 to the power 5, சரிங்களா? ஒரு நியூட்டன் என்றால் 10 to the power 5 டைன், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈர்ப்பியல் அழகு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அது என்ன ஈர்ப்பியல் அழகு? அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், நம்ம எல்லாத்திலையும் பார்த்துருப்போம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவியோட ஈர்ப்பு முடுக்கத்தின் அளவு தான் வந்து ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புவியோட ஈர்ப்பு முடுக்கத்தின் அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 9.8 meter per second squared அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? 9.8 meter per second squared தான் வந்து புவி ஈர்ப்பு முடுக்கத்தினுடைய அளவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இந்த ஈர்ப்பியல் விசை இருக்கு பார்த்தா, அந்த ஈர்ப்பியல் விசையோட எஸ்ஐ அளவு என்னன்னு பார்த்தோம்னா வந்து கிலோகிராம் விசை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது 1 kgf அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சிஜிஎஸ் முறையில் என்ன சொன்னா கிலோகிராம்ல என்ன சொன்னா கிராம்னு சொன்னா, சரிங்களா? இப்போ கிலோகிராமா இருந்தது வந்து இந்த இடத்துல கிராம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. எஸ்ஐ அளவுக்கும் சிஜிஎஸ் அளவுக்கும் அந்த வித்தியாசம் தான். கிலோகிராமா கிராமா சொல்லுவாங்க, மீட்டர் வந்து சென்டிமீட்டராக சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ ஈர்ப்பியல் அழகு விசை, ஈர்ப்பியல் விசையினோட எஸ்ஐ அழகு என்னன்னு பார்த்தோம்னா கேஜிஎஃப், அதாவது கிலோகிராம் விசை, சரிங்களா? கிலோகிராம் ஃபோர்ஸ் அதான் கேஜிஎஃப்னு சொல்கிறாங்க. சிஜிஎஸ் அழகு முறையில் கிராம் விசை, சரிங்களா? ஜிஎஃப், ஓகேவா? இப்போ 1 kgf அப்படின்னா வந்து 9.8 newton, சரிங்களா? இப்போ 1 gf அப்படின்னா 980 டைன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? இப்போ 1 kgf ஈக்குவல் டு 9.8 newton, 1 gf என்னன்னு பார்த்தோம்னா 980 டைன், சரிங்களா? ஓகே, அடுத்து வாங்க. நியூட்டனுடைய மூன்றாம் விதியை தான் பார்க்க போகிறோம். நியூட்டனோட மூன்றாம் விதி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒவ்வொரு விசைக்கும் சமமான விசையும் அதற்கு எதிரான விசையும் செயல்படும். அதை தான் வந்து நியூட்டனுடைய மூன்றாம் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஈச் ஃபோர்ஸஸ் ஹேஸ் எவ்ரி ஆக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? அதாவது ஆப்போசிட் ரியாக்ஷன், ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர் விசை உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? விசையும் எதிர் விசையும் ஒரு பொருள் மீது செயல்படுகிற இந்த மாதிரி ஒரு விசை இருந்திருக்கும், இப்படி ஒரு விசை செயல்பட்டால் இதுக்கு ஆப்போசிட்லேயோ இன்னொரு விசை செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. விசையும் எதிர் விசையும் எப்போதும் இருவேறு பொருள்கள் மீது செயல்படும், அதாவது சிங்கிள் பொருளை செயல்படாது, இருவேறு பொருள்களில் செயல்படும், ரொம்ப முக்கியமானது. விசையும் எதிர் விசையும் எப்போதும் இருவேறு பொருள்கள் மீது செயல்படும், சரிங்களா? அதாவது எஃப்ஏஎஸ் கொண்ட ஒரு ஃபோர்ஸ் வந்து ப்ளஸ் ஆன்சர், இன்னொரு ஃபோர்ஸ் வந்து மைனஸாக இருந்திருக்கும். அதுதான் வந்து மூன்றாம் விதி. மூன்றாம் விதி என்ன? ஒவ்வொரு விசைக்கும் சமமான விசையும் எதிர் விசையும் இருக்கிறதா வந்து மூன்றாம் விதி. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா பறவைகள் பறத்தல், அதாவது பறவைகள் பறக்கும் போது சிறகை கீழே அமுக்கும் போது காற்று வந்து அதுக்கு மேலக்கான திசையில் இருக்கா, அப்போ வந்து ரெண்டு விசை எந்த இடத்துல செயல்படும்னா வந்து காற்றின் மீது செயல்படும், எதிர் விசை என்ன இறகின் மீது செயல்படும், அதனால தான் வந்து பறவை பறக்குது, மூன்றாம் விதியோட அப்ளிகேஷன். அதே மாதிரி நீச்சல், எப்படி வந்து நீரை வந்து நம்ம முன்னுக்கு தள்ளும்போது வந்து அந்த நீர் வந்து நம்மளுடைய உடம்பை வந்து முன்னாடி தள்ளும், அதனாலதான் வந்து நம்மளால நீந்த முடியுது. அதாவது அதுதான் வந்து நியூட்டனோட மூன்றாம் விதி, அதுக்கான எடுத்துக்காட்டுகளாக சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா துப்பாக்கி சுடுதல். துப்பாக்கி சுடுதல் எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், துப்பாக்கி சுடும் போது பார்த்து சுடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து அந்த புல்லட்டு முன்னாடி போகிறப்ப துப்பாக்கி வந்து பின்னாடி வரும், ஷோல்டர் அடிச்சிடும், அதனால வந்து ஷோல்டரில் கரெக்டாக வைக்கும்போது வந்து பார்த்து வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? அதுக்கான எடுத்துக்காட்டு, அதாவது நியூட்டனோட மூன்றாம் விதிக்கு வந்து துப்பாக்கி சுடுதலையும் வந்து எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொரு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானது பார்த்தோம்னா ராக்கெட் ஏவுதல். ராக்கெட் ஏவுதலில் வந்து ஒரு ரெண்டு விதிகள் செயல்படும். நியூட்டனோட மூன்றாவது விதி மட்டும் இல்லாமல் வந்து நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சிடிஎஸ்சிலையும் ரெகுலராக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் வந்து, எஸ்ஐ எக்ஸாம்லையும் ரெகுலராக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான், அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட்லையும் வந்து இது எப்பயுமே எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் ரெகுலராக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ராக்கெட் ஏவுதலுக்கு பயன்படுத்தக்கூடிய விதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்று வந்து நியூட்டனுடைய மூன்றாம் விதி, இன்னொன்று வந்து நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி, ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? அடுத்து பார்த்தோம்னா நியூட்டனுடைய பொது ஈர்ப்பியல் விதியை பற்றி தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? நியூட்டனோட பொது ஈர்ப்பியல் விதி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அண்டத்துள்ளுடைய ஒவ்வொரு பொருட்களும் வந்து மற்றொரு துகளை ஈர்க்கிறது, ஒரு குறிப்பிட்ட விசை மதிப்பில் ஈர்க்கிறது அப்படின்னு சொல்கிறதான் வந்து நியூட்டனுடைய பொது ஈர்ப்பியல் விதி. இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி m1 m2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்ட். இந்த ஃபார்முலா கொடுத்துட்டு இது என்ன விதி அப்படின்னு சொல்லி டேரெக்டாக கேட்பாங்க. எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு m1 m2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்ட், அதுதான் வந்து நியூட்டனுடைய பொது ஈர்ப்பியல் விதி. இந்த ஜி அப்படிங்கிறது வந்து பொது ஈர்ப்பியல் மாறிலி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இதனுடைய மதிப்பு எஸ்ஐ அளவில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6.674 × 10⁻¹⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்ட் பெர் கிலோகிராம் ஸ்கொயர், சரிங்களா? 6.674 × 10⁻¹⁹, சரிங்களா? ஓகேவா? அப்போ நியூட்டனோட பொது ஈர்ப்பியல் விதினா என்ன? அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் மற்றொரு துகள்களின் மீது ஒரு குறிப்பிட்ட விசை மதிப்பில் ஈர்க்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா எஃப் இஸ்இக்வல் டு ஜி இன்ட்டு எம் ஒன் எம் டூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இது அப்படி இந்த ஃபார்முலா கொடுத்துட்டு இந்த ஜியோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்பாங்க, சரிங்களா? 6.674 × 10⁻¹⁹, ஓகேவா? ஓகே, அடுத்து பார்த்தோம்னா புவி ஈர்ப்பு முடுக்கத்தின் சராசரி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், 9.8 meter per second ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா புவியோட நிறையின் மதிப்பு, புவியோட நிறை மதிப்பு என்னன்னு பார்த்தோம்னா 5.972 × 10⁻²⁴ kg, அதாவது புவியோட நிறையின் மதிப்பு, சரிங்களா? அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, புவியோட நிறை மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நிறைக்கும் எடைக்கும்
இடையில டிஃபரன்ஸ். நிறை வந்து எங்கேயுமே மாறாது, நிறை வந்து பொருளோட உண்மையான அளவு தான் நிறை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதாவது பொருள்களின் அடிப்படை பண்பு, பொருள்களின் நிறை என்பது அதில் அடங்கியுள்ள பருப்பொருளின் அளவு, அது எவ்வளோ அளவு இருக்கோ அது மாதிரி தான் நிறை இதுன்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. இதோடைய அழகு என்னன்னு பார்த்தோம்னா கிலோகிராம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, எடை அப்படின்னா வந்து ஒரு பொருளின் மீது செயல்படும் ஈர்ப்பு விசையின் மதிப்பு அப்பொருளின் எடைன்னு சொல்லுவாங்க. அதாவது நிறை இன்ட்டு ஈர்ப்பு விசை, அதுதான் வந்து எடை. பொருளின் மீது செயல்படக்கூடிய ஈர்ப்பு விசை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, அதுதான் வந்து எடை சரிங்களா. நிறை மாறாது, எடை வந்து குறிப்பிட்ட இடத்துக்கு இடத்துக்கு மாறும் சரிங்களா. அப்போ எடை சீக்கோட்டு நிறை இன்ட்டு புவி ஈர்ப்பு முடுக்கம் சரிங்களா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்க, நிலவில் வந்து ஒரு குறிப்பிட்ட புவி ஈர்ப்பு முடுக்கம் வந்து நிலவில் இருந்திருக்கு, அதை வந்து புவியோட ஈர்ப்பு முடுக்கத்துலேருந்து 60.1654 மடங்கு வந்து சமமான அளவு. இப்போ ஒருத்தனுக்கு வந்து 60 கிலோகிராம் அவனுடைய எடை இருந்துச்சுன்னா பூமியில் அவனுடைய எடை வந்து எவ்வளோ இருந்திருக்குன்னா 558 எடை இருக்கும். அதே டைமில் வந்து நிலவலோட அவனுடைய எடை வந்துன்னா 97.5 நியூட்டன் தான் இருந்திருக்கும். ஏன்னா வந்து நிலவலோட ஈர்ப்பு விசை கம்மியாக இருக்கும், அதனால் நிலவில் கம்மியாக இருக்கும், அவனுடைய வெயிட் கம்மியாக இருக்கும். ஆனால் புவியோட புவி ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கிறனால வந்து அவனுடைய எடை அதிகமாக இருக்கும். எடை வந்து தான் மாறும், நிறை வந்து மாறாது சரிங்களா, அதை எப்பயுமே ஆபத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா நியூட்டனோட பொது ஈர்ப்பியல் விதி தான் பார்க்க போகிறோம். அந்த நியூட்டனோட ஈர்ப்பியல் விதி பார்த்துட்டோம்ல, அந்த நியூட்டனோட ஈர்ப்பியல் விதியில் என்னென்ன பயன்பாடுகள் சொல்லி தான் இன்றைக்கி அடுத்ததில் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு குறிப்பிட்ட விசைப்பரப்பில் அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு தொகையிலும் மற்ற தொகையிலும் ஒரு குறிப்பிட்ட விசையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதனால என்ன பண்ணால் வந்து அண்டத்தில் உள்ள விண்பொருட்களின் பரிணாமங்களை அளவிட வந்து இந்த நியூட்டனோட பொது ஈர்ப்பியல் விதியில் பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஏதாவது வந்து புதிய விண்மீன்கள் கோள்கள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது ஈர்ப்பு விசை மூலமாக ஏதோ ஒரு இடத்துல வந்து ஈர்ப்பு விசை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்களா, அது மூலமாக வச்சு புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வசதிகளாக இருந்திருக்கு சரிங்களா. அடுத்து பார்த்தோம்னா வந்து இன்னொன்று ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, தாவரங்களில் வந்து வேர்கள் முளைக்கிறது, அதை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா புவி திசை சார்பு இயக்கம் சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா புவி ஈர்ப்பு விசைக்கு எதிராக வந்து அந்த தாவரங்களுடைய வேர் முளைத்தல் இருந்திருக்கும், அதை தான் வந்து புவி திசை சார்பு இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இதை விளக்கிறதுக்கு வந்து நியூட்டனுடைய பொது ஈர்ப்பியல் விதியை பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் விண்பொருட்களோட பாதை எப்படி இருக்கு, அதாவது ஈர்ப்பு விசையை வச்சு விண்பொருட்களோட பாதை எப்படி எந்த டைரக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கும் வந்து இந்த நியூட்டனோட பொது ஈர்ப்பியல் விதியை பயன்படுத்தப்படுது சரிங்களா. இதுதான் வந்து இந்த 10th இருக்கக்கூடிய கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் க்வெஸ்சன்ஸ், அதாவது எப்படிலாம் கேட்கலாம் ரொம்ப இம்பார்ட்டன்டாக மட்டும் பார்த்துட்டு சரிங்களா. ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா, தேங்க்யூ.